அப்புறம் என்னடா ஏன் சோகமாக இருக்கு? என்ன கண்டென்ட் போடுறேன்னு தெரிலடா. எப்போதும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ ஆரம்பிப்போம். தொண்டை வேற சரியில்லை. இன்னைக்கு என்னன்னா என்ன போடுறதுனே தெரில. ஆக்சுவலாக என்ன வீடியோ என்ன பண்ணுறதுனே தெரில. எப்போதுமே கண்டென்ட்டே நீ தான் சொல்லுவ ஏதாவது. ஒன்று நம்பிங்க, நானும் வந்து உட்காந்துருக்கேன். என்ன பண்ணல, ஏதாவது ஐடியா சொல்லு. இனிமேல் ஐடியா சொல்கிறான்டா, என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும். அதை கண்டென்ட் எடுத்து போட்டுருவோம். ஐடியாவா? வீடியோ போடுறது பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த மாதிரி வீடியோக்கு யோசிக்கிறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. என்ன போடுறதுனே தெரில. எல்லாத்தையுமே போட்டு வச்சிடறாங்க. எப்படி தான் போடுறாங்கன்னே தெரியல. பயங்கரமாக எடுத்துனா போடுறேன். நம்ம தான் இல்லை, கண்டென்ட்டே இல்லை. அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். சரி, அப்படினா இப்படியே போட்டுருவோம். கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போடுறதுன்னு தெரில. கண்டென்ட்டே இல்லை, என்ன வீடியோ போடுறதே தெரில அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம். சரி, என்ன வீடியோ போடுறதுன்னு உட்காந்து யோசிப்போம். அதை பற்றி பேசுவோம். மேபி ஏதாவது ஐடியா கிளிக் ஆகும் பார்ப்போம். சப்போஸ் கடைசி வரைக்கும் கிளிக் ஆகணும்னு நான் ஒரு குடும்பஸ்தான், என்னையும் அதே கூட வீடியோ போடுறேன். கல்யாணத்தை வீடியோ போடுறாங்க. கல்யாணம் வீடியோ போடுறாங்க. பாத்ரூம் டூரு, ஹவுஸ் டூரு, ஹோம் டூரு, எங்கரும் பாத்ரூம் டூர் போடலான்றீங்க. வீடியோ பில் லைக்ஸ் பிச்சுக்கும். லைக்ஸ்லாம் பிச்சுக்காது. அதுலேருந்து வேணால் இது சேல்ஸ்லாம் கொஞ்சம் பிச்சுக்கும். பினாயில் வாங்கி யூஸ் பண்ணுறது, ஐசால் வாங்கி யூஸ் பண்ணுறது. டக்குன்னு அப்பாசை கொண்டாந்து கதை தந்து உங்கள் வீட்டில் ஆர்ப்பி இருக்கிற மாதிரி அவரே எங்கள் ரூமை திறந்துடலாம். வேணாம் அப்பாஸ் இல்லை, பிரபாஸே வந்தாலும் உங்கள் ரூம் பார்த்து க்ளீன் பண்ண முடியாது. இல்லை, பேச்சுலர் ரூம்னு அப்படி தானே இருக்குது. யார் எல்லா பேச்சுலர் ரூமும் அப்படி தான் இருக்குது. பேச்சுலர் ரூம் அப்படி எல்லோரும் வருவாங்க வருவாங்க. என்ன பண்ண சொல்கிறேன், பேச்சுலர் ரூமில் குப்பை இருக்கலாம், தூசி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தூசி குப்பையில் பேச்சுலர் ரூம் இருக்கக்கூடாது. அது அதை ரூம் அந்த எடுத்து இதை எடுத்து போடுறா. பேச்சுலர் ரூம், பேச்சுலர் ரூம் டூர் நாளுக்கு நாலு தானே இருக்குது. நாலே நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிருந்தேன். பேசாம எங்கே சாப்பிட போமா? அதை வீடியோ எடுத்து போடுவோம். சாப்பிட போனால் செலவாகுங்க. அதுக்கு யார் காசு கொடுக்குறது? ஆமாம், செலவு பேச சாப்பிட்ணும்னா அவ்வளோ பெரிய சேனலில் வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. உங்களுக்கு வந்து காசு தரோம், உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்கள். அப்படி கூப்பிட்றாலும் நம்ம என்ன ஆகலை. சாப்பிட்றதுக்கு நம்ம வில்லு கொடுத்து ஆகும். இல்லை, இப்போ சாப்பிட போகிறது ஓகே தான். எங்கே சாப்பிட போகிறதுன்னு மறுபடியும் யோசிக்கணும். என்ன சாப்பிட்றதுன்னு யோசிக்கணும். எவ்வளோக்கு சாப்பிட்றதுன்னு யோசிக்கணும். லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே யோசிச்சுருந்தா கடைசி ஒரு வீடியோ போட முடியாது. எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்றேன். சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுறேன். வேற என்ன வீடியோ போடலாம்? சரிங்க, வெளியே போமா, சும்மா சுற்றி இயற்கை காமிச்சிட்டு இயற்கையோட பேசிட்டு. இயற்கையோட பேசுகிறாங்க. நம்ம ஏரியாவில் ரோடு எப்படி தோண்டி போட்டுருக்காங்க தெரியுமில? மடிப்பாக்கமே மனப்பாக்க மாதிரி தோண்டி கிடக்குது. மடிப்பாக்கம் ராம் நகரை வந்து பல்லம் நகரம்னு மாற்றிருக்கலாம் பேரை. அப்படியா? தேங்க்யூமா. படத்துக்கு போயிட்டு ஏதாவது படம் எப்படி இருக்கு அந்த மாதிரி ரிவ்யூ ஏதாவது? படத்துக்குலாம் போனால் தேட்டரில் விசில்லாம் அடிப்பாங்க. எதே கை தட்டுவாங்க, இரிட்டேட் ஆகக்கூடாது. விசில் அடிப்பா, கை தட்டுவேன். அப்போ என்ன உனக்கா தேட்டர் அப்படியே மியூட்டில் போட்டு வச்சுருவோமா? என்ன தேட்டர்லாம் செட் ஆகுது? தேட்டர் செட் ஆகுது. நீ ஐடியா கேட்டால் நான் ஒன்று சொல்கிறேன். எல்லாத்தையும் இது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இப்போது என்னென்ன சொல்லுவேன், என்னென்ன போடுவாங்கன்னா, ஃபுட்டு முடிஞ்சு, தேட்டர் முடிஞ்சு, ட்ரிப்பு. ட்ரிப்பு போகலாம். ட்ரிப்பு போகலான்னா ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டு, அப்புறம் டேட், அப்புறம் டேட்டு, அப்புறம் எல்லாரையும் ஆட்கள் ஃபுல்லாக திரட்டணும். அவன் கடைசி நேரத்தில் வர மாட்டேன்னு வேறு சொல்லுவோம். அதில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஆமாம், ட்ரிப்புன்னு சொன்ன உடனே என் முன்னாடிலாம் மிந்த்ராக்குள்ளே இறங்கிடுவான். மிந்த்ரா அமேசானில் ட்ரிப்பு செலவு கூட ட்ரெஸ் எடுக்கிற செலவு அதிகமாக போய் ஏதோ சம்பவம் ஆச்சாவன். என்ன கதை? 12 மணி. ஐயோ, பைத்தியக்காரன். சரியான அநியாயம் பண்ணுறாங்க. இந்த இதை கூட வீடியோ எடுத்து போடலாம்டா. சேல் சேல்னு நம்மளை ஏமாத்துறாங்க. அவனை ஆன்லைன் பிக் பில்லியன் அந்த மாதிரி ஆன்லைனில் சேல் போடுறாங்க. இதில் அதெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க. முத நாள் நைட்டு நாங்கள் ஒரு வாரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இந்த சாமான் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஆட் பண்ணி வச்சா 700 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, மொத்தமாக ஒரு 5000-6000 வந்துச்சு. ஓகே, சரி, சேல் போடுறாங்களே ஏதாவது வரும் அப்படின்னு போய் பார்த்தா, அதுவும் போட்டுதான் 12 மணிக்கு உங்களுக்கு சேல் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. 12 மணிக்கு போய் பார்த்தா 700 ரூபா போட்டிருந்ததெல்லாம் 2000 ரூபா போட்டு வச்சுருக்கேன்.
300 போட்டிருந்தது அப்படின்னா 500 போட்டு வச்சிருக்கேன். அதே தான் நீ காட்டில் வச்சுருந்த அதே இது. அதே கர்மம் தான். நான் காட்டில் என்ன வச்சிருந்தேன், 700 பார்த்த ஜீன்ஸ் பேண்ட்டு 2000 போட்டு 1500 போட்டிருக்கேன். 200 வச்சிருந்த டிஷர்ட்லாம் 500 போட்டு 400 ஆஃபர்னு போட்டு வச்சிருக்கேன். அப்போ இது பிக் பில்லியன் டே இல்லைண்ணே, நம்ம ஏமாறோம். அன்னைக்கு வாங்குறது ஸ்கேம். நார்மல் டேலேயே வாங்கிடலாம் போல. நார்மல் டேலேயே வாங்கலாம். இவங்க என்னன்னா நம்மளை வந்து சேல் போட்டிருக்காங்க அப்படின்னு புதுசாக உள்ளே போய் பார்க்குறவங்களா, அது வந்து புதுசில் சரி ஓகே 2000 பொருளில் 1500 தராங்க, அப்புறம் 500 நமக்கு லாபம் தானே அப்படின்னு. அது ஒருத்தே 700 தான் முதல் நாள். 700 பொருள் 1000 கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படி தான் பாருங்கள், 5000 ஆட் பண்ணி வச்சுருந்ததை 7000 போயிடுச்சு. 7000 அப்புறம் 1000 வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி 6000 தரான். அது 5000 வாங்கியிருந்தாலும் எனக்கு 1000 லாபம் தான். ஒரே நாள்ல அந்த பணக்கார வடிவில் சொல்ற மாதிரில போயிட்டு இருக்கு. ஒரே நாள்ல கொடுத்தனாவது எப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த மாதிரி தான் பண்ணுங்க. இப்ப ஒரு ஏமாத்துறாங்க ஸ்கேம்னா முன்னாடி மறைச்சு மறைச்சு மத்தவங்க தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. ஓப்பனா வெட்ட வெளியால பண்றாங்க. அம்மா என்ன அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு 5000 கழட்டி கழட்டி மாட்டி கத்துக்க, அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? என்ன பண்ணி நானும் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்க மறந்துட்டேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல நமக்கு. வரும் வர வார வாரம் ஏதாவது போட்டுருக்காங்க. போகி பொங்கல் அடுத்து பொங்கலுக்கு ஏதாவது சேல் போடுறாங்க. அடுத்த சேலுக்கெல்லாம் அப்படிதான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிடணும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடணும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், கரெக்டாக 11:55 ஆரம்பிக்கிறோம். அது வீடியோ ஆரம்பிச்சு பாருங்க மக்களே. 700 பொருள் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. அப்படி எனக்குலாம் என்ன சொல்றது, நைட்லாம் சம்பவம் முடியும். 12 மணி வரைக்கும் அதுக்காக முடிச்சிருந்தோம். பார்த்தா 12 மணி பட்டேன்னு அடிச்சுட்டு போயிட்டேன். கரெக்டாக மாமே டொருகன் போயிட்டேன். ட்ரிப்பில் தான் வந்தோம். சொல்லு ட்ரிப்பு. ட்ரிப்பில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவனே. ட்ரிப்பு போகிறது ஒரு காசு அப்படின்னா ட்ரிப்புக்கு ஷாப்பிங் பண்ணுறது ஒரு செலவாகி போகுது. 10000 ஷாப்பிங் 10000 பண்ணுறாங்க. அது 50000 போய் முடிஞ்சிருது. ட்ரிப்பு போகிறதா இருந்தாலும் எங்கே போகலாம்? குளூர் போகோ, காஷ்மீர் போகோ, கோவா போகோ, எக்கடக்கெல்லாம் போகோ. ட்ரிப்பு போகிறதா இருந்தால் அதுக்கு அக்காமடேஷன் பார்க்கணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் அது ஒரு 5 பேர் இருந்தால் அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு அது நோட்டன் சொல்கிறீங்க. ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஆமாம். கடுப்படை இதுதான் இதுதான் பண்ணுறதே தரல. நேராக வந்து ட்ரெயினில் ஏறுவாங்க. ஏறினவொன்னே ஏன் சைட் அப்புறம் தான் இருந்துச்சா, மிடில் இல்லையா, லோயர் இல்லையா அப்படின்மாய். ஏன்னா இது ஒரு கம்பெனி ட்ரெயின் சொன்னதாங்க ஞாபகம் வருது. இப்போ வர வர ட்ரெயின் மோசம்ண்ணே. ரிசர்வ் ட்ரெயின் மோசம் தானே, எதுவுமே தெரியல. எல்லாரும் வந்து படுத்து வரக்காங்க. அது அப்படி தான் பண்ண புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ்ல இருந்தேன். ராமேஸ்வர் எக்ஸ்பிரஸ் எல்லாம் ஒன்று தானே. நான் வந்து சைடு லோவர் படுத்திருக்கேன். இப்படி சைடில் திரும்பி கால் மடக்கியிருக்கேன். அங்கே ஒரு கேப் இருந்துச்சுல, படுத்துட்டா கிடந்தேன். ஒரு திருச்சி தாண்டாக முடிச்சு பாரு, அங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டே வந்தேன். சரி கொஞ்சம் உட்காந்து கிளம்பும். சென்னை தாமரோட மனுஷன் உட்காந்துட்டே வந்துட்டாருந்தேன். நானே எந்திரிக்கும் சொல்ல முடியல. கால் பக்கத்தில் இருக்கிறாங்கிட்டு மடக்கி அப்படியே படுத்துனேன். கேட்குறேன்னு தெரில. நம்ம நான் நினச்சே நாலு சைடுலாம் அப்படி தான் இருக்குது சார். இப்படிலாம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. வர வர நான் பேசுவது காமெடிக்கல்ல, நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் இன்னமும் இப்படியே இருக்கீங்க? தீபாவளி டைம்லாம் பயங்கரம். ஆமாம் ஆமாம், நமக்கு தேவையான இடத்த நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அவர்லாம் வந்து சரியான கொள்கையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நீ படுத்துரு உட்காந்து பிறன்று என்ன வேணும், நான் பாட்டில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு பேசாம. அடுத்து இப்ப ஹைப்பர் டாபிக் பிக் பாஸ் இறங்கிடுவோமா? உள்ள பிக் பாஸ் உள்ள எல்லாம் யாரும் இறங்க முடியாது. அதுல டே எடுத்து வீடியோ போடுமா? அப்படி காவு காவன் கத்திரி கிடப்பான். இவனுக்கு சண்டை, இவன் நடுவில் வந்து கத்துறான். எவன் பண்ணது ரைட்டு, எவன் பண்ண தப்பு. ஆனா நம்ம சொல்றதே பாதி தப்பா தான் இருக்கும். நம்ம பார்க்காமே சொல்றப்பாரு. அப்படிதான் பண்ணணும். பார்க்காம பெண்ணும் ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிட்டு போயிடணும். அந்த ப்ரோமோ சம்மந்தமே இருந்திருக்காங்க. அவங்களே அப்படி தானே பண்ணுறாங்க. ப்ரோமோ உள்ள இருக்கிற எபிசோடுக்கு சம்மந்தமே இல்லையா? ப்ரோமோ எங்கேயே எடிட் பண்ணி எங்கேயே கொண்டு வந்து ஏதாவது போட்டு சண்டை போடுற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள பார்த்தா ரெண்டு பேரும் கட்டிக்கு பிறந்து இருக்காங்க. சமைக்கிறது குக்கிங் குக்கிங் அது நிறைய போட்டுருக்கோம். குக்கிங் நிறைய போட்டிருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்குற கஷ்டம் எங்களுக்கு தான் இருக்கு. நீங்கள் பாட்டில் வர்றீங்க, மீனை ரெண்டு பிறட்டு பிறட்டு தூக்கி போட்டு போயிடுறீங்க. அந்த பொறிக்கும் சட்டி கழுவணும், அந்த தட்டு கழுவணும், மசாலா பரட்டை அந்த கழுவணும், விளக்குறதுக்குள்ளே இங்கே டக்குவார் கிழிஞ்சு போயிருக்கு. ஆனால் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணால் தானே கொஞ்சம் ஹைஜீனாக காட்டுற மாதிரி இருக்கு. ஹைஜீன்லாம் காட்ட முடியல, கை கிழிஞ்சுக்கிறதுக்கு ஹைஜீனா என்ன? எல்லாத்தையும் எல்லோரும் பண்ணிருக்காங்க. நம்ம எதாவது பண்ணுவோண்ணே, ஏதாவது ஒரு வீடியோண்ணே, ஒரு வீடியோவில் ஓகோ நம்ம சேனல் அப்படியே அப்படி போகணும். ஏதாவது சொல்லு. நான் ஒரே நல்ல பணக்காரங்கிற மாதிரி ஐடியா கொடு, ஒத்துக்கிறேன். பணம் வேற வேணா வீடியோ தான் எடுத்து போடுறோம் சேனல். கிளம்பிடுவோம்.
நம்ம ரோட்ல ஓட்டி ஓடி டடக் டடக் செயின் அடிச்சுட்டு இருக்கு. இவனிக்கான வச்சு லடாக்கு காலை கிழிஞ்சு போயிருந்தேன். அவ்வளோ வரணும், நல்ல இதாக இருக்கும்டா, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்டா. எல்லாம் பெரிய பெரிய பைக்கில் தானே போகிறாங்க. யூனிகான் எங்கள் அப்பா பின்னாடி போட்டு விட்டுரு. மடிப்பாக்கம் டு லடாக். இப்போ கேஸ் போயிட்டுருக்கு, வண்டி எரிக்க சொல்லியிருக்காங்க கோர்ட் ஆர்டரு. ஆமாண்ணா, அது வேற பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதானே சும்மா அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனையிலே வரக்கூடாது. அண்ணன் ஜாலி. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. இந்த பள்ளிக்காரனை பார்க்கில் போய் எல்லா பிள்ளைகளையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு வீடியோ போடுறான். ஹக்கு கிஸ்ஸு கட்டி பிடிங்க அப்படின்ட்டு அது போடுவோம். அப்படி எனக்கு கல்யாணம் ஆகணும், உனக்காக ஆயிடுச்சு. இந்த வீடியோலாம் போட்டால் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், எப்படி பொண்ணு தருவேன். நான் வேணா ஹக்கு கிஸ்ஸு போட்டு நிற்கவா, உனக்கு அவ்வளோ முடிச்சு விட்ருவேன். உன்னை டிவோர்ஸ் தானே லைக். ஆனால் வேற என்ன, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ ஒருத்தன் பார்த்துட்டு இவங்க என்ன தான் கண்டென்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் இன்னும் யோசிக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. வீடு காலி பண்ணுறது, புதுசாக ஹோம் செட்டப் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன். பட் ஆனால் நம்ம வீடு காலி பண்ண போகிறதும் இல்லை, வீடு செட்டப் பண்ண போகிறதும் இல்லை. எல்லாம் போடுறேன். அவன் இல்லை, வீடு கட்டுறது, வீட்டில் என்னென்ன இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ இது இருக்குது, கார்டன் இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாளில் வந்து திருட எடுத்து போயிடுறேன். சரி, உங்கள் வீட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அப்படி என்ன சாமான் செட்டுருக்கு? வீடு பூரா நகை பணம் டைமண்ட்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குங்க. புதுசு அந்த வந்தே பாரத் போய் வீடியோ எடுத்து போடுமா? ஆனால் 3500 டிக்கெட் இருக்குடா. ஆமாம், அதுவும் அந்த அந்த எக்ஸிக்யூட்டிவ் போனால் தான் வியூஸ் அதிகமாக போகும். நார்மலாக போட்டால் நார்மலாக தான் இருக்கும். 3500 3500 எவ்வளோ தெரியுமாடா? ரொம்ப பெரிய விஷயம்ண்ணா. ஃப்ளைட்டில் பெங்களூர் சென்னை இந்த ஒரு மாதம் முன்னாடி போட்டால் டிக்கெட் 3000 இருக்கும். ஃப்ளைட்லேயே போயிடலாம். 3500 நான் ஒரு மாதத்துக்கு சாப்பிடுவேன். ஒரு ஆள் டிக்கெட் ஓகே. நான் போகணும், நீ வரணும், இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க, 4 12000 அது தேவையில்லை. வச்சுட்டு கிம்போலே மைக்கு மைக்கு கூட 10000 தான். நம்ம சேனலோட ஒரே 12000 வந்தே பாரத்தில் போட முடியும். அதையும் அடகு வச்சுட்டு தான் போகணும் இப்போ எல்லாத்தையும். அதுவும் ரொம்ப எதிர்பார்த்து வந்தே பாரத்தில் போயிருக்கோம் அப்படின்னு போடுவோம். 20 பார்த்துருப்பேன், அதுலேயே ஒரு 10 பாட்டி பார்த்துருக்கு, அதில் 5 மீதெல்லாம் நம்ம தான். அது என்ன கலர் அடிச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு பார்த்துருப்பாங்க ரெண்டு பேர். ஏன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்ல மாட்டோம். என்ன பண்ண போகிறோம் எனக்கு தெரியல, அது கன்ஃபார்ம். இதை பண்ணுவோம்டா. இல்லை ஏதாவது ஒரு வீடியோ போ, நம்ம ஊர் சைட்லனா நம்ம ஊருக்குன்னு ஸ்பெஷல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம். நம்ம இந்த பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் போட்டியில, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபங்க்ஷன், பாவளி இந்த மாதிரி, அப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டோமே, கிடா வெட்டு ஒன்று போட்டோமே, கிடா வெட்டு காது குத்து. ஆனால் எல்லாமே போட்டாச்சானே. நிறைய பேர் வில்லேஜில் நடக்கிறத சென்னை இந்த சிட்டியில் நடக்கிறதா எல்லாம் ஆக்டிவ். சிட்டியில் நடக்கிறதுலாம் இல்லை, ஏன்னா வீட்டுக்குள்ளே நடக்கிறதா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ அடுத்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, அந்த அக்கா இன்னைக்கு என்ன வந்துச்சு, அந்த அக்கா இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, அந்த அக்கா என்ன ஷூ வச்சுருக்கு, இதுதான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸே இதுதான். அந்த அண்ணன் அக்காவும் என்ன பேசிக்கிறா, ஃபுல்லாக சேனல் போனாலே அந்த சேனல் தான். வணக்கங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சனிக்கிழமை அப்படின்னு. ஏமா எல்லார் வீட்லேயும் சனிக்கிழமாம்மா, உங்கள் வீட்டில் சனிக்கிழமைன்னு அது ஒரு வீடியோ போட்டுக்கிறீங்கம்மா அப்படி. அந்த மாதிரி தான், அதனால் அதில் தான் எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. வீட்டில் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்றதுலாம் எவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பொண்டாட்டி ரீல்ஸ் பார்த்துக்கிருக்கேன், ஒருத்தன் புருஷ ரீல்ஸ் பார்த்துக்கிருக்கேன். இது ரெண்டையும் மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. நான் அனுப்ப ரீல்ஸ் நீ பார்க்கல, நீ அனுப்ப ரீல்ஸ் நான் பார்க்கல, எனக்கு நீ ரியாக்ஷன் பண்ணல. அதுக்கே ஹாட்டியாக போட்டு இருக்க, வேற புதுசாக போட வேண்டியதானே. இப்போ தான் பச்சை கலரில் காட்டுது, நான் அனுப்ப ரீல்ஸ் ஏன் பார்க்கல அப்படி. ஐயோ எல்லாம் எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது, வேற என்ன பண்ணுறது. அதான் நம்ம நடக்கிறது நம்மளே கண்டென்டாக சொல்லிட வேண்டியதான். அது வேற என்ன பண்ணலாம் உட்காந்துன்னு வச்சுவேன், ஒரு மணி நேரம் போயிரு கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். நம்ம 10 வீடியோவே நிறைய பேர் இன்னும் பார்க்காம இருக்கு, ரொம்ப நேரம் போச்சுன்னா பார்க்காது. சிம்பிள், அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத அவங்ககிட்டே கேட்போம். ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. ஆமாம், நான் வெளியே கேட்போம், ஏதாவது நல்ல ஐடியா இருந்தால் சொல்லுங்க. ஆமாம், இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு ஏதாவது கீழே போடுங்க. ஆனால் எதாக இருந்தாலும் பட்ஜெட்டுக்குள்ளே போடுங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நாங்களே ரொம்ப கவலை கிடத்துல இருக்கோம், எங்கள் சேனலே வந்து பட்ஜெட்லேயே பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க. வரும் அதே மாதிரி தான் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ்லாம் வராது. இது சொல்ல சரி தான் சொல்கிறேன், உங்கள் நீங்கள் சொன்ன கமெண்ட் படி நாங்கள் வீடியோ போடலாம்னு கோச்சு கழிங்க, போடுவோம் கண்டிப்பாக. ஆமாம், அவ்வளோ தான் எங்களால் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, கீழே முடிச்சோன்னா ரெண்டு கமெண்ட் இருக்கும், ஒன்று உத்தமன் கருணாநிதிட்டு இருக்கு, இந்த பிரவீன் சிட்டு நம்ம ரெண்டு பேரும். அது ரெண்டுமே நாங்கள் ரெண்டு பேரும் நம்மளே சொல்லி நம்மளே அதனால் நாங்களே கண்டென்ட் போட்டுக்கணும். ஓகேங்க அண்ணா, ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பை 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 பை.